ஆறு படை வீடு இதில் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆவினன்குடி திருவேரகம் திருத்தணி பழமுதிர் சோலை என்று இந்த படை வீடுகளை சொல்கிறார்கள் அதில் நக்கீரன் வந்து ஏதோ ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டதாகவும் அப்ப அந்த காலத்தில் வந்து நரபலி கொடுக்க போறதாகவும் அந்த ஆயிரம் பேரை பிடிச்சி நரபலி கொடுத்தா பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சதாகவும் அப்போ ஒரு பூதம் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி புடிச்சு வச்சுக்கிட்டு கடைசியாக நக்கீரரையும் பிடிச்சி வைக்கும்போது அப்ப நக்கீரர் இது பண்றாரு அதை உணர்ந்துகிட்டு அந்த இடத்துல உட்காந்து திருமுருகாற்றுப்படை பாடுறாரு ஆற்றுப்படை அப்படிங்கிறதே ஆற்றுப்படை அப்படிங்கிற சொல் பிற மன்னர்களை அல்லது பிற தெய்வத்தை நல்வழிப்படுத்த நோக்கு அவங்கள பத்தி பாடி அவங்கள புகழ சொல்லி சொல்றது அப்படி ஆற்றுப்படை பாடி அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேரையும் காப்பாத்தி தன்னை தானும் காப்பாத்திக்கிட்டதா அந்த திருப்பரங்குன்றத்து வரலாறு சொல்லுது அங்கே அந்த திருப்பரங்குன்றத்துல வீரபாகு வீரகேசரி வீர மகேஸ்வரன் வீர மகேந்திரன் மார்த்தாண்டன் விராந்தகன் தீரன் சூரன் அப்படிங்கிற அந்த அவங்களுடைய முருகனுடைய தம்பிகள் எல்லாரும் அங்க இருக்கிறதா சொல்லுவாங்க அதே போல அந்த இடத்துக்கு பக்கத்துல நம்ம உலகம் பூரம் வண்ண கலர்ல உள்ள நல்ல மயில்களை தான் பார்ப்போம் ஆனா அந்த இடத்துல வெள்ளை மயில்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு குடைவரை கோயில் அங்க பிரகாரமே கிடையாது பிரகாரமே இல்லாமல் இருந்தாலும் அந்த கோயில் வந்து மிக சிறப்பானதாக இருக்கிறது உண்மையிலே அந்த கோயில் வந்து தென் பரங்குன்றம் அப்படின்னு தான் முதல்ல சொல்லப்பட்டுச்சு அந்த தென் பரங்குன்றம் கோயில் வந்து மிக சிதிலமாயி போனதுனால கால மாற்றத்துல திருப்பி அந்த கோயில திருப்பி வச்சிருந்தாங்க அது முதல்ல திருப்பி செய்யப்பட்ட ஒரு கோயில் திரு திருப்பி செய்யப்பட்ட பரங்குன்றம் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால நாளடைவில் மருவி மருவி திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் அந்த கோயிலை நக்கீரர் அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அப்படின்னு பல பேர் அந்த திருப்பரங்குன்ற கோயிலை பத்தி பாடியிருக்கிறாங்க அடுத்ததாக திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து ஐந்து லிங்கங்களை வைத்து முருகப்பெருமான் வழிபட்டார் அதனால அங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த எல்லா கோயில்களும் கிழக்கு பக்கமாதான் அமைஞ்சிருக்கும் ஆனா இந்த கோயில அங்க இருக்கிறதுனால அதனுடைய ராஜ கோபுரம் வந்து மேற்கு பக்கமா அமைஞ்சிருக்கு வாசல் வந்து தெற்கு பக்கமா அமைஞ்சிருக்கு இந்த கட்டிடக்கலைக்கு சான்றாக தமிழர்களுக்கு சான்றாக இந்த கோயில் சொல்லப்படுது ஏன்னா நூத்தி இருபத்தி நாலு தூண்களை வைத்து அந்த ஒரே கல்லில் சமைக்கப்பட்டதாக அந்த கற்கள் சொல்லுது இந்த கோயில்ல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி அப்படின்னு பன்னிரு ஆழ்வார்களும் சேர்ந்து இங்க இருக்கிறாங்க அப்படிங்கறது சொல்ல சொல்லப்பட்டிருக்கு அந்த கொடிமரத்திற்கு நேர எய்த்தாப்புல ஒரு சுவர் இருக்கும் அந்த சுவர் வந்து கடலை நோக்கி இருக்கும் அந்த சுவர்ல சிறு இருக்கும் அந்த துளை வழியா கேட்டோம்னா ஓம் அப்படிங்கிற அந்த கடல் காற்று சத்தமானது ஓம் ஓம்னே கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது கடல் காற்று தான் அது எப்படி மாற்றி ஓம் அப்படின்னு சொல்லப்படுறது இன்னமும் பெரிய ஆச்சரியமா இருக்கு அதே இல்லை அங்க இன்னொரு ஒரு ஆச்சரியம் என்னன்னா அந்த நாழிக்கிறன் அந்த நாளி கிணறுல ஒரு ஒரு படி கிண அந்த நாளி அளவு மட்டும் உள்ளது நல்ல தண்ணியாகவும் சுத்தில உள்ளது எல்லாம் வந்து ரொம்ப சாதாரண தண்ணியாகவும் இருக்கிறது தான் அதனுடைய சிறப்பாக இருக்கிறது ஏனென்றால் அந்த இடத்துல மன்னருடைய வதன ரம்பா பீமா அப்படிங்கிற அந்த பெண் வந்து அங்க அந்த கிணற தோண்டி அது இனிமே முருகனுடைய அருளால இந்த நாழி தண்ணீர் மட்டும் நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லி சென்றதுனால அதுக்கப்புறம் அந்த நாழி கிணறு வந்து அற்புதமான நல்ல தண்ணியாக மாறுச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க அடுத்தது பழனி இந்த பழனியில தான் மிகப்பெரிய ஒரு தத்துவம் இருக்குது என்ன காரணம்னா உலகமே எல்லாரும் மன்னர்களை நோக்கி பணம் உள்ளவர்களை நோக்கி செல்வந்தர்களை நோக்கி அப்படி தான் போவாங்க ஆனா இந்த பழனியில முருகப்பெருமான் என்ன செய்யறாரு எல்லாற்றையும் துறந்துட்டு போய் நிக்கிறாரு